Audio Jungle.
குறை குறை சொல்லுதல் நீர் வந்தாலே ஓடிவிடும் அன்பினால் நிறைந்திருப்பேன் நாவை நான் காத்திடுவேன் மற்றோரை குறை சொல்லுதல் நீர் வந்தாலே ஓடிவிடும் அன்பினால் நிறைந்திருப்பேன் நாவை நான் காத்திடுவேன் உம்மபிஷேகத்தினால் நாவை நான் காத்திடுவேன் வாருமே பரிசுத்த ஆவியானவரே வந்து எங்களை நீர் மாற்றிடுமே வாருமே பரிசுத்த ஆவியானவரே வந்து எங்களை நீர் மாற்றிடுமே எண்ணங்கள் ஓடும் கிறிஸ்துவின் சில்கை வரும் ஆத்தும பாரத்தினால் அனுதீனம் ஜபித்திடுவேன் தீய எண்ணங்கள் ஓடும் கிறிஸ்துவின் சில்கை வரும் ஆத்தும பாரத்தினால் அனுதீனம் ஜபித்திடுவேன் ஆவியானவருடன் நான் அனுதீனம் ஜபித்திடுவேன் வாருமே பரிசுத்த ஆவியானவரே வந்து எங்களை நீர் மாற்றிடுமே வாருமே பரிசுத்த ஆவியானவரே வந்து எங்களை நீர் மாற்றிடுமே வல்லமை பலனும் என்னில் நீர் வந்தாலே வந்துவிடும் வெடித்து சீதறிடுவேன் உலகெங்கும் சென்றிடுவேன் வல்லமை பலனும் என்னில் நீர் வந்தாலே வந்துவிடும் வெடித்து சீதறிடுவேன் உலகெங்கும் சென்றிடுவேன் நற்செய்தி சொல்லிடுவேன் நற்பலன் பெற்றிடுவேன் வாருமே பரிசுத்த ஆவியானவரே வந்து எங்களை நீர் மாற்றிடுமே வாருமே பரிசுத்த ஆவியானவரே வந்து எங்களை நீர் மாற்றிடுமே Thank you.
இன்று மாலை சுத்திரமலை அப்பா அப்பா உமக்குதான் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you.
நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலே தேவன் நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உயர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார் என்ற பாடல். இந்த ரெண்டு ஆண்டுகளாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தேவன் கண்ணி மணி இந்த நாளிலும் அவரை எடுத்து பயன்படுத்த போகிற அந்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். Thank you.
I just like to welcome our before we are going into the let me all yes, Reverend Ichi Mandai from Japan. வருடங்கள் கழித்து நம் மத்தியில கலந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த கனத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. Founder and President Pastor Thangachan. நாம இந்த சாலம் பைபிள் காலேஜோட நிறுவனரும் அதனுடைய முதல்வருமாய் இருக்கிற நம்முடைய தலைமை போதகர் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். And as well as we as a Bible school principal, I like to welcome all the team members from Japan. Let us clap our hands and welcome all the people. We cheering of our honor to have our beloved sisters and brothers from Japan. சகோதரிகளும் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த கனத்துக்குரிய காரியமாகவும் சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. Participator, other family members, as well as the pastors and believers who all came to the graduation service. Let us sit. இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருக்கிற போதகர்களையும் உற்றார் உறவினர்களையும் குடும்பத்தாரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பது அதிக சந்தோஷமும் எங்களை அதிகமாய் கனப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது. உண்மையாகவே நம்முடைய தேவன் நல்ல தேவன், நன்மைகளையே செய்கிற தேவன். That's to do the run this Bible school very well. Anbu Raj, who is our teacher of our Bible school, he will come forward and he will deliver us the report, annual report, what we did in the last year. நாம் மற்ற நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்முடைய போதகர் அன்பு ராஜனை நாம் அழைக்கிறார். அவர் நம்முடைய வேதாகம கல்லூரியின் ஆசிரியராக இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே நம்முடைய வேதாகம கல்லூரியினுடைய அறிக்கையை நம் மத்தியிலே அவர் வாசிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்து வந்ததானே தேவ பிள்ளைகள் யாவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான தலைமை போதவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிறதான அருமையான விசேஷ விருந்தாளியவர்களுக்கும்
டீச்சர் மார்களுக்கும் பிரின்சிபால் அவர்களுக்கும் அந்த இருக்கிற பெரியவர்களுக்கும் மாணவர் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தினாலே சாதம் வேதம் பயிற்சி பள்ளி மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்முடைய தலைமை போதவருடைய அவருடைய தங்கச்சனையாவில் தரிசனத்தின்படி 1988 இந்த சாதம் பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரையிலே 330 பேருக்கு மேல் படித்து பட்டம் பெற்று இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். முக்கியமாக சொல்ல போனால் ஆந்திரா மாநிலம், கேரளா மாநிலம், கர்நாடக மாநிலம் ஊழியத்தை மகிமையாக செய்து வருகிறார்கள். இங்கே படிக்கும் மாணவர்களுக்கு பிரசங்கிக்கவும் சபையை நடத்தவும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தவும் விசேஷமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கற்றுக்கொண்ட மாணவர்களே, இங்க படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல வகுப்பறையும் 3000 புத்தகத்துக்கு மேலாக அடங்கியுள்ள நூலகமும் மாணவர்கள் ஜப ஜீவியத்தில் வளர தனி ஜப அறையும் சகல வசதிகளுடன் கூடிய தங்கும் அறைகளும் உள்ளன. இங்க தரமான உணவு வழங்கப்படுகிறது. ஓய்வு நேரத்துக்காக விளையாட்டு மைதானமும் இங்கே உள்ளது. இங்கு உள்ள மாணவர்களுக்கு மாதம் இருமுறை வெளி ஊழியர்களுக்கு அழைத்து சென்று விசேஷமாக சுவிசேஷ ஊழியம் கிராமங்கள் தோறும் அவளை கூட்டிக் கொண்டு போய் ஊழியர்களை செய்து வருகிறோம். இதன் அடிப்படையில் 2005 முதல் 2006 வரை 20 மேற்பட்ட கிராமங்கள் ஊழியங்கள் செய்யப்பட்டது. இதன் மூலம் 5000 கணக்கான கைப்பிரதிகளும் சுவிசேஷ புஸ்தகங்களும் விநியோகிக்கப்பட்டன. பலர் தேவனால தொடப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. இவர்கள் மூலமாக பல ஜெப குழுக்களும் ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. பல கிளை சபைகளும் உருவாக்கப்பட்டு உள்ளது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2005 ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரமான ராஞ்சிலே மற்றும் சாலும் வேதாகம் பள்ளி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இது இப்பொழுது 10 மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள். வருகின்ற கல்வி எடுத்துக் கொள்கிறோம். இந்த விளையாட பெற்ற ஊழியர்களுக்காக பாரத்தோடு நீங்கள் யாவரும் செவியுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சபைகளிலே ஊழியத்துக்கு ஆர்வமாக இருக்கின்ற வாலிப சகோதர சகோதரிகளை இருப்பார்களானால் அவர்களை நம்முடைய வேதாக பயிற்சி பள்ளியில் அனுப்பி அவர்கள் ஊழியத்தில் பயிற்சி வைக்க உதவுமாறி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். இங்க பயிற்சி வைக்கப்படுகிறதான மாணவர்களை மறுபடியும் அவருடைய விருப்பத்தின்படி உங்களுடைய ஊழியத்தில் அனுப்பி அவர்களை நாங்கள் உங்களுடைய ஊழியத்துக்கு உதவியாக அனுப்பி வைப்போம் என்பதை மகிழ்ச்சியில் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த சாதம் வேதாக பயிற்சி பள்ளிக்காக உங்கள் அனுதின ஜபங்களிலே செவியுங்கள். இதற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜப குறிப்புகளை இதில் எழுதி கொண்டு இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொண்டு என் சிறு உரையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 1988 Shalom Bible School is extended and we started another Bible School in Chalk and Ranchi, North India. And the periya karyam anadhu inda Vedagama Kalluriyudaiya oru kilai Vedagama Kalluri anadhu Vada Indiyavile ulla Ranchi nagarathile thodangapattathu. Nearly 10 students are now studying in there. And oru 10 maanavargal and Vedagama Kalluriyile serndhu padithu varugirargal. The previous student, that is our pastor Jabaratinam, is now taking care of the Bible school. நம்முடைய வேதாகம கல்லூரியின் முன்னாள் மாணவரான பாஸ்டர் ஜபரத்தினம் அந்த வேதாகம கல்லூரியின் முதல் அங்கு பொறுப்பெடுத்து நடத்தி வருகிறார். So last year, God did many good things for the Shalom Bible Training Institute. கடந்த வருடம் நம்முடைய சாலம் வேதாகம கல்லூரியில் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மதில் செய்து வந்தார். I believe by coming here, our Bible school, now we are giving a diploma in theology. இப்பொழுது நம்முடைய வேதாகம கல்லூரியில் டிப்ளமோ இன் தியாலஜி என்கிறதான பட்டத்தை கொடுக்கிறோம். So by the coming year, we are doing all the necessary steps to taking all the necessary steps to make our Bible school to a Bible college. இந்த வருகிற வருடத்தில் நாங்கள் அநேக முயற்சிகளை செய்து வருகிறோம். இந்த வேதாகம பள்ளியானது வேதாகம கல்லூரியாக மாற வேண்டியதனால அநேக முயற்சிகளை நாங்கள் செய்து வருகிறோம். So if by God's grace, by the next
next year I think we will be having a bachelor's of theology. கர்த்தருடைய கிருபை இருக்கும் என்றால் அவருடைய சித்தத்தின்படி நாம் வருகிற வருடத்தில் bachelor in theology என்கிறதான பட்டத்தை நாம் வழங்க இருக்கிறோம். So we believe within another 2-3 months we will be having we will be accredited by the institution to give us a bachelor's of the bachelor's degree. இன்னும் 2-3 மாதத்திலே நம்முடைய வேதாகம கல்லூரியானது ஒரு அந்த bachelor's in theology என்கிறதான பட்டத்தை அளிக்கும் ஒரு ஸ்தாபனமாக மாறும். Really God blessed our Bible school. உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வேதாகம கல்லூரியை ஆசீர்வதித்து வருகிறார். Really I will thank God for the wonderful students. இந்த அருமையான மாணவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Really through them I can say through them our full gospel church of God is blessed through this Bible school show. இந்த மாணவர்கள் மூலமாக நம்முடைய பூரண சுவிசேஷ தேவ சபையானது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. If I want to say, I can say many good things about all God did throughout the last year, but the time is limited, so we want to go to the next program. கர்த்தர் செய்த அநேக காரியங்களை நான் சொல்ல வேண்டும் என்றால் அதை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நேரம் அதிகமாயில்லாதபடியால் நான் மற்ற காரியங்களை நான் கடந்து செல்கிறேன். So now I like to welcome our Reverend Pastor Thangachan to come forward and deliver a blessing for the graduating students and some advice for the graduating students as well as for Saul. இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற தலைமை போதகர் அவையாவை அவர்களை வரவேற்கிறேன். அவர்கள் நம்முடைய மாணவர்களுக்கு சில ஆலோசனைகளும் இங்கு வந்திருக்கிறவர்களுக்கு சில ஆலோசனைகளும் சொல்லி நம்மை பிரசங்கத்திலே நடத்துவார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Savior, Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வந்த ஒருவரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். Really, it is a very, very happy occasion. இது நிச்சயமாக மிக சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. Really, we start this Bible school in 1988. இந்த வேதாகம கல்லூரியானது 1988 தொடங்கப்பட்டது. With a great vision. அவர் பெரிய தரிசனத்தின் மூலமாக இந்த வேதாகம கல்லூரி தொடங்கப்பட்டது. When I come to this area to preach the gospel. நான் இந்த இடத்திற்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வரும்பொழுது, I have a very small church. அப்பொழுது நான் இங்க வரும்போது எனக்கு ஒரு மிகுந்த சின்ன சபை தான் எனக்கு இருந்தது. பட் இட் வாஸ் a very big town. ஆனால் இது ஒரு மிகுந்த பெரிய பட்டணமா இருக்கிறது. எனக்கு இருந்தது ஒரு சின்ன சபை. So many Hindu gods and Hindu temples. இங்க பார்க்கும்போது இது ஒரு இந்து விக்கிரக கோட்டையாகவே இந்த பட்டணம் காணப்பட்டது. So I went to door by door and start to distribute the gospel. நான் ஒரு ஒரு வீடாக கடந்து சென்று நான் அந்த சுவிசேஷத்தை நான் சொல்லி வந்தேன். And I start to distribute gospel in the bus stand and market place. நான் இந்த சுவிசேஷ புத்தகத்தை இந்த பஸ் ஸ்டாண்டிலும் இந்த மார்க்கெட் இடத்திலும் நான் கொடுத்து வந்தேன். God started to bless my ministry. கடவுள் என்னுடைய ஊழியத்தை அதிகமாய் ஆசீர்வதித்தார். I started to go to another villages. நான் இங்க ஊழியம் செய்வதை காட்டிலும் மற்ற கிராமத்துக்கும் நான் கடந்து சென்றேன். So many people converted. நிறைய ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பினார்கள். But I have no pastors to send there. ஆனால் அந்த கிராமத்துக்கு சென்றவர்கள் ஊழியம் செய்வதற்கு எனக்கு அநேக ஊழியர்கள் இல்லை. So I start to pray. நான் இதற்காக நான் ஜெபித்து வந்தேன். Then God give me a burden to train my church members as pastors. இதற்காக நான் ஜெபித்து வரும்போது கர்த்தர் என்னும் மத்தியில ஒரு பாரத்தை ஏற்படுத்தினார். எங்களுடைய சபை விசுவாசிகளை ஊழியர்களாக நான் அவர்களுக்கு போதித்து அவர்களை நான் அனுப்பி வைத்தேன். First I take two of the members of my church and train them well. நான் இரண்டு நபர்களை என்னுடைய சபையிலிருந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நான் பயிற்சி அளித்தேன். அவர்கள் அந்த இரண்டு நபர்களையும் இரண்டு கிராமத்துக்கு நான் அனுப்பினேன். அடுத்த வருடம் நிறைய விசுவாசிகளை நான் எடுத்து அவர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்தேன். பயிற்சி அளித்து அநேக கிராமத்துக்கு நான் அவர்களை அனுப்பி வைத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊழியமானது வளர ஆரம்பித்தது. Working in different areas. அப்படி ஆரம்பித்த இந்த ஊழியமானது இப்பொழுது 330 ஊழியர்கள் இந்தியா தேசம் முழுவதும் இருக்கிறார்கள். திட்டமா இருக்கிறது. என்னுடைய திட்டமோ உங்களுடைய திட்டம் இல்லை.
The pastors now teaching the Bible school is our old students. இப்பொழுது நம்முடைய போதகர்கள் இருக்கிறார்கள் வேதாகம கல்லூரியிலே ஆசிரியராக பணிபுரிகிற அவர்கள் நம்முடைய வேதாகம கல்லூரியிலே பயின்ற சந்தோஷமா இருக்கிறது. Pastors are working in different parts of India. அந்த நம்முடைய வேதாகம கல்லூரியிலே பயிற்சி பெற்ற போதகர்கள் இந்த இந்தியா தேசம் முழுவதும் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான வாலிப சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய புறப்படுகிறார்கள். நம்மை அவருடைய மகிமைக்காக அழைத்து சில காரியங்களை செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவருடைய அழைப்பை நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நாம் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது மிகுந்த ஒரு பெரிய சபைக்காக நாங்கள் இந்த திருவள்ளூர் தேசத்திலே அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்தியா தேசம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் எல்லா ஊழியர்களும் நாங்கள் அனுப்ப சித்தமாக இருக்கிறோம். 2010 ஆண்டுக்குள்ளே அது நடைபெறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது 30 மாநிலங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிறது. இந்த 30 மாநிலத்திலே 6 மாநிலங்களே நம்முடைய ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கர்த்தருடைய வார்த்தை அதிகமாய் தெரிந்திருக்க வேண்டும். பார்க்கும்போது கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக அநேக திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு இமெயில் வந்தது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு விரோதமாக அவருடைய நித்தியத்துக்கு விரோதமாக சில திரைப்படங்களை எடுத்து வருகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால் அவர் பணம் சம்பாதிப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த பிசாசானவன் இந்த கிறிஸ்தவ மதத்தை கிறிஸ்தவத்தை அழிக்க முற்பட்டு இருக்கிறான். ஒருபோதும் அவனால் அந்த கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாது. அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட மனுஷன். நாம் கிறிஸ்தவராக இருக்கிறபடியால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வேலைகளை செய்ய வேண்டும். நாம் கர்த்தருக்காக உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். கடந்த 2 வருடம் முழுவதாக அவர்களை இந்த மாணவர்களை அருமையாக நாங்கள் போஷித்தோம். அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரமான ரீதியிலும் அவர்களை நாங்கள் போஷித்தோம். அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக புறப்படுகிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை மிகுந்த உற்சாகமாக நீங்கள் செய்ய வேண்டும். எனக்கு ஒரு 50 ஆத்மா கிடைச்சா போதும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஊழியம் செய்யக்கூடாது. உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே எனக்கு 1000 ஆத்மாக்கள் வேண்டும் என்ற வாஞ்சை இருக்க வேண்டும். We start to pray and pray. நாங்கள் அதுக்காக மிகுந்த பிரயாசம்
ஜெபித்து வந்து கொண்டே இருக்கிறோம் ஸ்பிரிட் ஆஃப் காட் மூவ் டு மீ கர்த்தருடைய ஆவியானவர் என்னில வந்தா இந்த இந்த 5000 பீப்பிள் கம் ஹியர் வேர் யூ ஆர் கோயிங் டு அக்கமடேட் ஆல் ஆஃப் தம் நீங்கள் 5000 ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீர்களே அந்த 5000 ஆத்துமாக்கள் நான் தந்தால் எங்கே அவர்களை அமர செய்வீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார் சோ when we start to pray for a bigger place நாங்கள் இதற்காக பெரிய இடத்துக்காக நாங்கள் ஜெபித்து வந்தோம் God answer my prayer கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் தந்தார் last year we brought a 3 acres land for the church building கடந்த வருடம் நாங்கள் சர்ச் கட்டுவதற்காக கட்டிடத்திற்காக 3 ஏக்கர் நிலத்தை கர்த்தர் வாங்க கிருபை செய்தார் Hallelujah God answer my prayer கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் so he is going to give me 5000 souls very soon கர்த்தர் அதற்கு கேட்டபடியாக 5000 ஆத்துமாக்களை எங்களுடைய சபைக்கு தந்தருளுவார் Bible says கர்த்தருடைய வேதம் சொல்கிறது discernment of the righteous will fulfill அவருடைய ராஜ்யத்துக்காகவும் நம்ம தாகத்தோடு இருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக அநேக நபர்களை நாம் அனுப்ப வேண்டும் we praying and planning to start a Bible school in Orissa very soon நாங்கள் ஒரிசாவிலே ஒரு வேதகம கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து வருகிறோம் we have ministry in Rajasthan எங்களுக்கு ராஜஸ்தானிலும் ஊழியங்கள் இருக்கிறது பீகாரிலும் ஜார்க்கண்டிலும் இருக்கிறது ஆந்திர பிரதேசம் ஆந்திராவிலும் இருக்கிறது we praying to send pastors to all the states of India நாங்கள் இந்த இந்தியா தேசத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் ஊழியர்களை அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுடைய ஜெபம் தான் எங்களுக்கு தேவை இந்த பூரண சுவிசேஷ தேவ சபையின் ஊழியத்துக்காகவும் ஸ்தாபனத்துக்காகவும் உங்களுடைய அனுதின ஜெபத்திலே நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அநேக ஊழியர்களே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் எங்களுக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இருக்கிறது எவ்ரி சண்டே மார்னிங் 6:45 to 7 we are preaching the word of God in Win TV ஞாயிற்றுக்கிழமை காலை 6:45 முதல் 7 மணி வரையில் Win TV என்று சொல்லப்படுகிறது அந்த டிவிலே எங்களுடைய பிரசங்கம் வந்து கொண்டிருக்கிறது thousands of people watching this program and writing and calling by phone ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் பார்த்தது மாத்திரமல்ல அவர்கள் எங்களுக்காக லெட்டர் எழுதுகிறார்கள் போன் செய்கிறார்கள் our main aim is to proclaim the word of God எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் and also we are helping different people different kinds of people நாங்கள் அநேக ஜனங்களுக்கு நாங்கள் உதவி செய்து வருகிறோம் now we have a tailoring school எங்களுக்கு ஒரு டெய்லரிங் ஸ்கூல் இருக்கிறது so before them this ordination and graduation service I like to give certificate to the tailoring school ladies yes இப்பொழுது அந்த வேதகம கல்லூரி மாணவர்களுக்கு பட்டமளிப்பதற்கு முன்பதாக அந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல பயிற்சி பெற்ற அந்த சகோதரிகளுக்கு நாங்கள் பட்டமளிக்க விரும்புகிறோம் because 6 months we give a course to them 6 மாதங்கள் அந்த சகோதரிகள் அந்த டெய்லரிங் ஸ்கூல்ல பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் after we send them away அதுக்கப்புறம் அவர்களை நாங்கள் பட்டமளித்து நாங்கள் அவர்களை அனுப்பி வைக்கிறோம் very poor needy we give a sewing machine to them மிகுந்த ஏழையா இருக்கிற மக்களுக்கு நாங்கள் அந்த டெய்லரிங் மிஷின் கொடுத்து உதவுகிறோம் so if you start the graduation service after the preaching we go to pray for the கிக்க போகிறோம் so before that I like to do to give the certificate to the tailoring school அதற்கு முன்பதாக அந்த டெய்லரிங் ஸ்கூல்ல பட்டம் பெற்ற மாணவர்களுக்காக நாங்கள் ஒரு சான்றிதழ்களை நாங்கள் அளிக்க விரும்புகிறோம் really our God is a great God உண்மையாகவே நம்மளுடைய தேவன் பெரிய தேவன் we must do something great things for him நாம் அந்த பெரிய தேவனுக்கு நாம் பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் last 4 days we preach the gospel in Chittoor town கடந்த 4 நாட்களாக சித்தூர் தேசத்திலே சித்தூர் பட்டணத்திலே நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வந்தோம் it was a miracle healing உண்மையாகவே அது அற்புத சுகம் அளிக்கும் கூட்டமாக இருந்தது more than 15,000 people attend the last day meeting அங்க பார்க்கும்போது 15,000 மேற்பட்ட ஜனங்கள் அந்த கூடுகையிலே வந்து பங்கு பெற்றார் many many demon possessed people delivered from the demonic power பிசாசு பிடித்த மனிதர்கள் அந்த பிசாசின் தொல்லையிலிருந்து விடுவிக்க
வியாதியிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு சுகம் அளித்தார். Full gospel church of God ministry is doing a great work in the kingdom of God. பூரண சுவிசேஷ தேவ சபையானது ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பெரிய காரியங்களை செய்து வருகிறது. So I need your prayers and support. எங்களுக்கு உங்களுடைய தேவைகளும் உங்களுடைய ஜபங்களும் தான் எங்களுக்கு தேவை. Really may the Lord bless each one of us. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு பேர் வாசிக்கும் போது அவர்கள் வந்து Thank you.
Hallelujah, wonderful song. Really, God bless. They really lost 2-3 years. They practiced very hard to fight when to learn this song. I think they sang the song in the Chittur meeting as well. Praise the Lord. Hallelujah, all the glory to the Lord. Now people, we are short of time planned, and how the Bible school went on for them. இப்பொழுது நம்முடைய வேதாகம கல்லூரியில படித்த மாணவர்கள், பட்டம் பெற போகிற மாணவர்கள், அவருடைய சாட்சியை நம்ம சுகநாதன். என்னுடைய ஊர் வந்து ஆந்திரா. நான் வந்து என்னுடைய அம்மாவும் அப்பா வந்து அவர்களுடைய கற்பனிப்பினாலே நான் ஊழியம் செய்யணும் என்று சொல்லி நான் இருந்தேன். அன்பை நான் அதை உணர்ந்து நான் ஆசனம் நான் பெற்றேன். அந்த நாளிலே தேவனுடைய அழைப்பு எனக்கு ஒன்று கிடைத்தது. அந்த அழைப்பின் காரணமாக நான் அந்த நாளிலே வாஞ்சை எனக்கு என்னிலும் உண்டானது. அந்த நாளிலிருந்து நினைத்து அவருக்கென்று சாட்சியாய் பேரணிக்கமாய் அவருக்குடைய முடித்துக்காக உங்களுடைய ஒவ்வொருவருடைய சுகங்களிலும் எனக்கான என்னுடைய பெயர் பிரியா. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன். என்னுடைய தாயார் இல்லை, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணித்திருந்தார்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்காக என்னுடைய தாயார் என்னை அர்ப்பணித்திருந்தாலும் கூட என்னுடைய வாலிப நாட்களிலே என்னுடைய மன விருப்பத்தின்படி நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட ஏற்ற நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட ஒரு தெய்வ மனுஷன் மூலமாய் பேசி எனக்கு எச்சரிப்பை கொடுத்தது நிமித்தம் மறுபடியுமா நான் மனம் திரும்பி என்னுடைய என் தாயார் என்னை அர்ப்பணித்திருந்தாலும் கூட மறுபடியுமாய் கூட இந்த ஊழியத்திற்கென்று அடியாலை நான் அர்ப்பணித்தேன். பல ஊழியங்களை மெட்ராஸ் பகுதியிலே என்னுடைய போதகரோடு கூட சேர்ந்து நான் அநேக இடங்களிலே செய்து கொண்டு வந்தேன். ஆனாலும் கூட முறைப்படியா இந்த ஊழியத்தை எப்படி செய்வது என்று எனக்கு ஒரு அறிவில்லாமல் இருந்தது. அந்த நேரத்திலே ஒரு நல்ல போதகரின் மூலமா இப்படியா திருவள்ளூரிலே ஷாலோம் பைபிள் இன்ஸ்டியூட் நடைபெறுகிறது என்று அறிவிக்கப்பட்டது. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் அடியால் 2004 அந்த இடத்துல வந்து சேர்க்கப்பட்டேன். வந்து சேர்ந்த நாள் முதற்கொண்டு அந்த இடத்துல வரும்பொழுது வேதத்தை குறித்துதான் அதிக தெளிவு எனக்கு கிடையாது. ஏதோ ஹிஸ்டரியா தெரியுமே தவிர அதனுடைய காரியங்கள் முழுமையா எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனாலும் கூட ஆவியானவருடைய கிருபை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவும் அனுபவம் உள்ள ஊழியர்கள் மற்றுமாய் கூட நமக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னு சொன்னா போதகர் மத்தியில கேட்பதற்கு பயமில்லாத படிக்கு ஃப்ரீயா எந்த கேள்வி வேண்டாலும் அவர்கள் மத்தியில கேட்டு அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது வெளிப்புறங்களே தேவனை அறியாத சனங்களின் மத்தியில் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேறி வாயலாகவும் பிராக்டிக்கலாகவும் எங்களுக்கு அதிகமாய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்று தந்தார்கள். அனுபவம் மிக்க ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்க தப்பு செஞ்சாலும் நாங்க எனக்கு முழுங்கா கேள்வி கேட்டா கூட சரி அதுக்கெல்லாம் ஒரு நாள் அவங்க ஆன்சர் பண்ணாம இருந்ததே கிடையாது. நாங்க எப்படிப்பட்ட கேள்வியை வேதத்திலிருந்து கேட்டாலும் அதற்கு தக்க பதிலை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை உருவாக்கினதான ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு இந்த மாணவியில் அடியால் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த 2 வருஷத்தை இலவசமாய் படிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை பயிற்சி வித்ததான ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த 2 வருட படிப்பிற்கு வர வேண்டும் என்று சொல்லி இங்க வந்திருக்கிறவர்களே யாராவது விரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் சாட்சி. இந்த இடத்துல வரும்பொழுது நிச்சயமாகவே ஒன்று மரியாதையா நான் கடந்து வந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் என்னை உடைத்து உருவாக்கி நிச்சயமாகவே இந்த நாளில் என்னை ஒரு ஊழியக்காரியை நிறுத்திருக்கிறார் என்று சொல்லி அடியால் விசுவாசிக்கிறேன். என்னை பார்த்து நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் வருகிறதான உங்களை கூட கர்த்தர் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட உருவாக்குதற்குள்ள நடத்துவார்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சியாக
நாங்களே மூடுவோமே தேவன் இந்த காணிக்கைகளை அங்கீகரிக்கட்டும்.
இந்த காணிக்கைகள் தேவன் அங்கீகரித்து அவைகளை கொடுத்த ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். அவரை கஷ்டத்திலும் பிரயாசத்திலும் அவர் தேவனுக்காய் கொடுத்த காரணத்தினால தேவன் ரெண்டு தேவன ரெண்டு கரங்களையும் நீட்டி இந்த காணிக்கையை பெற்றுக்கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவரது குடும்பத்தில் அற்புதம் செய்ய வாணிச்சிருக்கிறோம். குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளிட வாணிச்சிருக்கிறோம். ஆரோக்கியத்தை கட்டளிட வாணிச்சிருக்கிறோம். தரித்திரத்தை நீக்க வாணிச்சிருக்கிறோம். அற்புதம் ஓரோ நாளும் செய்ய வாணிச்சிருக்கோம் கர்த்தாவே. என்று நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும் இது காரியெல்லாம் பொறுப்பட்டு நடத்திட்டாரு கர்த்தாவே. இன்றைக்கும் கூட கர்த்தாவே இந்த பட்டப்பம் எடுத்திருக்கிறான். இந்த பிள்ளைகளோட மத்திய அவர் தேவனை கூப்பிட வேலையில் தேவன் அவரோட வலது பக்கத்தில் நின்று அவருக்கு தேவையான காரியங்களை போதிச்சு அவரை உண்ட ஊழியத்தில் கர்த்தாவே இந்த கருத்தில முத்ரா மோதிரங்களாயிருக்கும் பயன்படுத்த வாணிச்சிருக்கோம். இந்த ஸ்தாபனத்தை தேவன கருத்திலே கொப்படைக்கும் கர்த்தாவே. இந்த ஸ்தாபனத்திற்காக சிம்ஹாசனத்துக்கு முன்பதாக இந்த கரங்களை உயர்த்தி நிற்கிறோம் கர்த்தாவே. உலகம் ஒட்டுக்கும் இந்த ஸ்தாபனம் பரவிப்பிக்க தேவன் செய்ய வாணிச்சிருக்கிறோம். இங்கே முழுவதும் பறக்கட்டும் கர்த்தாவே. எல்லாம் சேர்ந்த தேவை நாம் பயன்படுத்தும்படியாகவே ஓரோ பைபிள் காலேஜ் திறக்கும்படியாகவும் அதுக்கு தேவையான எல்லா உதவி சாயங்களும் பரலோகம் இருக்கிறார். Surely he is a living God even today. அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். Let's for this we were in the city of Chittoor. கடந்த நான்கு நாட்கள் நாங்கள் சித்தூர் பட்டணத்திலே காணப்பட்டோம். Holding outside open air meeting for the people in the need. Thousands of people gathered. அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடினார்கள். But the gathering of people is not the most important thing. அங்கே கூடுகிற ஜனம் மிக முக்கியமான காரியம் அல்ல. அங்கே Rather it was Jesus who manifested his power and authority over us were delivered. அநேகர் அசுத்தாவினாலே பிடிக்கப்பட்ட அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். Just like a biblical stories Jesus showed his power and love to the people. தேவனுடைய அன்பையும் வல்லமையும் வேதாகமத்தின் நாட்களிலே தேவன் வெளிப்படுத்துவதை போல அந்த நான்கு நாட்களிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். Yes, our Jesus Christ is our living savior. அவர் ஜீவிக்கிற தேவனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.